Hi dears, good morning. பழமொழி அறிவோமா? தெரிந்த பழமொழி தெரியாத விளக்கம். நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். இது ஒரு பழமொழி. இதற்கு நாம் தெரிந்து வைத்திருந்த அர்த்தம் என்னவென்றால், ஒரு நாயை பார்க்கும் பொழுது அதை அடிப்பதற்காக கல்லை தேடினால் அந்த கல்கள் கிடைப்பதில்லை. ஆனால் கல்கள் எல்லாம் நிறையா ஒரு இடத்துல குவிந்து இருக்கும் நேரத்தில் அதை எடுத்து வைத்து கொண்டு நாயை அடிக்கலாம் என்று நாயை தேடினால் நாய் அந்த இடத்தில் இருக்காது அப்படின்னு நாம் தெரிந்து வைத்திருந்தோம். ஆனால் அது சரியல்ல. அதாவது ஒரு சிலை, அந்த சிலையை உற்று நோக்கும் பொழுது அந்த சிலையின் உருவம், நாயினுடைய உருவம் தெரிந்தால் அந்த இடத்தில் கல்கள், அது கல்லினால் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த நாயினுடைய உருவம்தான் தெரியுமே தவிர கல்கள் தெரியாது, அதாவது கல் தெரியாது. ஆனால் கலைநயம் இல்லாமல் அதை நாம் பார்த்தோமானால் அந்த நாயின் உருவம் தெரியாமல் வெறும் கல் மட்டுமே தெரியும். அதுதான் அதற்கான விளக்கம். கல்லை கண்டால் நாயை காணும். நீங்கள் கல்லை பார்க்கும் பொழுது அந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ள நாயினுடைய உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த நாயினுடைய உருவத்தை நீங்கள் உற்று நோக்கும்போது அது கல்லினால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கல் தெரியாமல் நாயினுடைய உருவம் மட்டுமே உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய பழமொழியோடு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். பாய்.